வெல்கம் பேக் டு எஃப்டிடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ புதுசாக வந்திருக்க அந்த லக்கி ராயலியை மட்டும் பற்றி தான் கழிச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பெல் ஐக்கன் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக நான் இந்த லக்கி ராயல் பற்றி நான் சொல்கிறதுக்கு சத்தியமாக எதுவுமே இல்லை காய்ஸ். நம்ம கிட்டேருந்து எப்படி டைமண்ட் போடுங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானே போல. விஷ் இவெண்ட்டில் விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல காய்ஸ், நம்ம ஒரு 200-2000 டைமண்ட்லேயே சம்திங் எடுத்துட்டுருக்கலாம். இதனால எனக்கு கன்ஃபார்ம் 4000 டைமண்டாச்சு ஆகும் தான் காய்ஸ், நான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டோக்கன்ஸும் இருக்குது காய்ஸ். இந்த மெயில் பண்டல் பாருங்கள், இந்த மெயில் பண்டல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தா நீங்களே சொல்லுங்கள். இந்த மெயில் பண்டல், இந்த ஆர்டி எமௌண்ட்டு, இந்த ரோஸ் எமௌண்ட்லாம் யார் கேட்டால் தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் கொஞ்சம் அது ஓல்டு மாஸ்க் திருப்பி அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பாருங்கள் காய்ஸ், கொஞ்சம் ஏதோ கலர் மாற்றி கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை காய்ஸ். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தானுங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அது 50 டோக்கன் கேட்குறாங்க காய்ஸ். ஒரு 10 ஸ்பின் போட்டாலே 400 டைம், ஓகேவா? நம்ம 2 ஸ்பின் போட்டால் 1000 டைம் எப்படி கண்ணில் தெரியாமல் காத்தா கரைஞ்சி போயிடுங்க. அதனால் இந்த ஈவெண்ட்டில் தயவு செய்து சொல்கிறேன், யாருமே கை வைக்காதீங்க தான் காய்ஸ் சொல்வேன் நான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறுப்பு காய்ஸ் இது. எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பின்னு 40 டைமுன்னு, 10 ஸ்பின்னு 400 டைமண்ட் காய்ஸ். நமக்கு 2 ஸ்பின் தான், 2 ஸ்பின் போட்ட உடனே 1000 டைமண்ட் க்ளோஸ் ஆகிடுங்க. எப்படி தான் க்ளோஸ் ஆகணும்னு தெரியாது காய்ஸ். இதில் டைமண்ட் வந்து பயங்கரமாக புழுங்கணும் காய்ஸ். இது குறைஞ்சது 4000-5000 டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த 2 அமௌண்ட்டும் எடுக்க முடியும். அதில் லக்கு இருந்தால் ஒன்றா இது வீழலாம், அந்த லக்கு வாய்ப்பே இல்லை காய்ஸ். வீந்த ரிவார்டு தான் கன்ஃபார்ம் வீந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்பின் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுறேங்க காய்ஸ். நம்மளுக்கு அடுத்து தான் வரப்போகிற அந்த 4ஆம்தேதி சம்திங் விஷ் வர, அந்த விஷயில் ஈவெண்ட்டில் கூட சுற்றிக்கோங்க காய்ஸ். இது அமௌண்ட் இந்த தடவை இல்லைனா நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம 4000 டைமண்ட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு இதுவே இல்லை காய்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், கன் கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். கன் கிரேட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ப்ரோஜனமும் இல்லை காய்ஸ். அதனால் இந்த ஈவெண்ட்டை தயவு செய்து எல்லாமே ஸ்கிப் பண்ணுங்க காய்ஸ். அதான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் இந்த டைமண்ட், இந்த ஈவெண்ட்டில் யாருமே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் காய்ஸ் நஷ்டம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நான் இது தான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட் சொல்ல அதை எல்லாம் சுற்றுங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ, பாய்.